அனைவருக்கும் வணக்கம். இந்த மத்தியான வேளையில நம்ம பிரஸ் மீட்டா வந்திருக்கோம். விஐபி ஃபிலிம் சார்பில், விஐபி ஃபிலிம்ங்கிறது விக்டர் இமானுவல் ப்ரொடக்ஷன், மை நேம்ல தான் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இது முதல் தயாரிப்பு. அது மட்டும் இல்லாது இந்த படத்தினுடைய டைட்டில் மரபு, மனிதா மனிதா எங்க ஓடுற, எதை பிடிக்க ஓடுற, நெஞ்சில ஈரம் எல்லாத்தையும் காய வச்சு எங்க ஓடுற. இன்றைய தலைமுறைகள் நம்ம ஊரை பிறந்திருக்க மண்ணை தாண்டி, எந்த ஊர்ல பிறந்திருக்கிறோமோ அந்த ஊரை தாண்டி நம் வெளி மாநிலங்களுக்கு இல்லைன்னா அயல் நாடுகளுக்கு கடந்து செல்கிறோம். ஆனால் நம் பிறந்த மண்ணின் நிலைமை என்ன, எதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மரபு. சம நாகரிகங்களை கடந்து, கலாச்சாரத்தை கடந்து, வழிபாட்டு முறைகளை கடந்து நாம் கடந்து வந்திருக்கிற மரபு தான். இந்த காலகட்ட சூழ்நிலையில் மரபு எப்படி மாறியிருக்கிறது, நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு கதைதான் மரபு. இதனுடைய விளக்கம் வரும் நாட்களில் உங்களுக்கு சரியாக கொடுக்கப்படும். இந்த படத்தினுடைய தயாரிப்பு களத்தை நான் ஏற்றிருக்கேன். அது மட்டுமல்லாது இயக்குனர் என்ற இதையும் நான் செய்து வருகிறேன். அடுத்தபடியாக இந்த படத்திலே கதை களத்தை நான் எழுதும் பொழுது அநேக இடங்களில் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்குள்ளே உண்டாயிற்று. காரணம் என்னவென்றால், நானே நடிக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் கடந்து வந்தேன். கதைக்களம் அப்படி இருக்கிறது, கதைக்கு நான் பொருந்தியவனாக அந்த கேரக்டரில் நான் அமைந்திருப்பதாக எண்ணுகிறேன். இந்த தினத்தில் அதை சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பண்ணையார் கேரக்டர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணையார் கேரக்டர் என்பது தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு கிராமத்துக்குள் ஒருவன் கடந்து வரும் பொழுது அந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், மரபை சார்ந்து அவன் அங்கே உள்ளாக்கப்படுகிறான், அதில் பயணிக்கிறான். பயணிக்கும் பொழுது அவனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், திடீரென்று அந்த கேரக்டருக்குள் வரும் பொழுது பல இடையூறுகள் இருக்கும், அதை சந்தித்து சவாலாக ஏற்றுக்கொண்டு அதன் என்ன நோக்கத்தோடு அவன் சமுதாயத்துக்குள் கடந்து வருகிறானோ, இந்த மரபை சார்ந்து வாழ்கிறானோ, அதை சொல்லுவதுதான் கதையாக இருக்கும். அடுத்தபடியாக என்னுடைய என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆனந்தபாபு சார் அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை அறிவித்துக் கொள்கின்றேன். காரணம், சார் நீங்கள் இந்த கேரக்டரில் வர வேண்டும், வில்லனாக நடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியத்தோடு முதல்ல பார்த்தார். என்னை அழைக்கிறீர்கள், நான் வில்லனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை சார், எங்கள் கிராமத்திலே வாழ்ந்த ஒருவராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். உங்களுடைய உங்களுக்கு எப்படி எண்ணங்கள் இருக்குமோ அதுபடி நீங்கள் வாழ்வீர்கள். அதைத்தான் அறிந்து கொண்டு எண்ணத்தை பூர்த்தி படைக்கும்படியாக அந்த கேரக்டர் அவர் கொடுத்திருக்கிறார். நல்லபடியாக நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு மகிழ்ச்சியான வாக்குகளை கொடுத்தார். அவருக்கு நன்றியை சொல்லித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இசை அமைத்து கொடுத்தது சௌந்தர்யா சார் தான். இசை அரசர், இவர் மிக நண்பர் எனக்கு. அவரை நான் சந்தித்த பொழுது சொன்னார், படத்தினுடைய கதையை சொன்னேன், மிக ஆர்வமாக இருக்கிறது, பாடல்கள் வரிகளை நான் தான் எழுதியிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று சொன்னால் நல்லா மனமாக இருக்கிறது இருக்காது என்று அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாடல்களின் வரிகளை நான் எழுதி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, சூரியனார் சிவந்து எழ கீழ்வான முதிக்கும் ஐயா என்று பாடல்கள் எழுதும் பொழுது அருமையாக இருக்கிறது நண்பரே அப்படி என்று சொன்னார். அடுத்தபடியாக நிறைய 6 பாடல்களை நான் கொடுத்திருக்கிறேன். 2 தத்துவ பாடல்கள் அது இருக்கிறது, கதை தளத்தை சார்ந்து 6 பாடல்களும் வந்திருக்கிறது. நான் வெளியெங்கேயும் அதை தாண்டி போக விரும்பவில்லை. அதனால் அவர் நன்றையாக இசை அமைத்து கொடுத்திருக்கிறார். பாடல்கள் அருமையாக இருக்கிறது, பாடல்களின் வரிகள் அருமையாக இருக்கிறது. இசை சொல்வதற்கு மேலாக அவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இசை அமைத்து கொடுத்தார். மனப்பூர்வமாக, மனசாட்சி பிரகாரமாக அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் அவர் பூரிப்பது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும். இந்த படத்திலே இசை அழகாக அருமையாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூடமல்ல, என்னுடன் பயிர் நீக்கின்ற முதல் முறையாக இயக்குநருக்கு வரவில்லை நான். ஏனென்றால் 2 படங்களை தயாரித்திருக்கிறேன். அடுத்த மித மாதங்களுக்கு பிறகு அதை வெளியிடுவதாக இருக்கிறேன். அதில் நான் தயாரிப்பு களத்தை தான் கண்டேன். இதில் வந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அது மிகவும் நல்லதாக காணப்பட்டது. ஏனென்றால் இயக்குநர் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இதை எப்படி சொல்வது, என்னுடைய நண்பர் ஒருவர், துலாம் இயக்குனர் ஜோதி அவர்கள் ஒரு வருட காலமாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருந்தார். புராண காலம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நாடு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நாம் இவளை சந்தித்திருக்கிறோம். சவால்களை தாண்டி அவர் ஒரு வருட காலம் என்னோடு பயணித்தார். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு இயக்குநர் என்னோடு கூட பயணிப்பது எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கும் என் வாழ்த்துக்களை நன்றி எந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குநருக்கு மேற்பார்வை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். எனக்கு ஒரு அண்ணனாக இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு சீனியராக இருக்கிறீர்கள். இயக்குநர் களத்திலே நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் நடிப்பதாக இருப்பதால் அந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டும் சொன்ன பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை மனசாட்சி பிரகாரமாக அவர் வேலை செய்து கொண்டு அதில் அவருக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. இவ்வளவோ இடையூறுகள் வரும் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை தாண்டி நாங்கள் இந்த களத்தை இறங்கி இருக்கிறோம். அடுத்தபடியாக என்னுடைய கதாநாயகி, நான்
அதிகமாகச் தமிழ் பொலை தான் போட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அதற்காக நாங்கள் மிகவும் முயற்சி செய்தோம். அதிகமான பதனாய்கள் குறைவான காலமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பல மாநிலங்களில் கடந்து சென்று பிறகும் திருப்தி இல்லை. ஒரு நாள் திடீரென்று அருகாமையிலே ஒரு கதாநாயகி இருப்பதை அறிந்து கொண்டு அழைத்தேன். அவர்கள் அம்மா மூலமாக கடந்து வந்தார்கள். மனம் மகிழ்ச்சியோடு, சார் நான் அதை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதை நான் சரியாக செய்வேன் என்று சொல்லி ஒரு உறுதி அளித்து இன்று வரையும் ஒரு கதாநாயகி எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லா விதமான விஷயங்களிலும் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக அறிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நடனம் நன்றாக செய்கிறார்கள். எல்லாம் என்னுடைய கதைகளத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தபடியாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அறிமுகப்படுத்த அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நடன இயக்குனர் அவரது சகோதரர் தான். அவரை நான் அணுகின பொழுது முதலாக அவர் என்று சொன்னார், சார் இந்த படத்தை நல்லா பண்றோம், பாடல்கள் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். 6 பாடல்கள் வச்சிருக்கேன் சார். சார் எல்லாத்துக்கும் நடனம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், எல்லாமே நீங்க தான் பண்றீங்க, வேற யாரு கொடுக்குறேன். ஒரு நடன ஆசிரியர் என்பவர் அவருடைய நளினம் அவருடைய தலைமுறை எனக்கு தெரியும். அவர் குடும்பமாக நடந்ததை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டு பேருமே அவர்கள் கணவன் மனைவியாக கடந்து வந்து எனக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்து சில விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு தோழனாக நண்பனாக எனது சகோதரனாக இன்று வரையும் எனக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை அவர் நண்பர் தான். முதல் படத்தில் அவர் தயாரிப்பார், அவர் என் கலை டைரக்டராக உதவி செய்தார். மகேஷ் அவர் இல்லை, வேறு புதிய படங்களுக்கு அவர் இருக்கப்பதால் வர முடியாமல் என்று சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக ஸ்டில் நண்பர் அசோக், அருமையான நண்பர், உங்களுக்கு தெரியும் தத்துவமான விஷயங்களிலே அவர் ஸ்டில் எடுப்பதில் கை தேர்ந்தவராக இருக்கிறார். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், சார் இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன், எல்லாம் சார் நல்லா இருக்குது, பரவாயில்லை, நீங்கள் என்னுடைய படத்தில் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். புன்முருகனோடு ஏற்றுக்கொண்ட அவருக்கு நன்றிகள், அந்த வணக்கங்கள். கேமராமேன் நண்பர், அவர் பெரிய படங்களை பண்ணியிருக்கிறார், பட்ஜெட் எப்படி சார்னார், நான் ஒரு சாதாரண பட்ஜெட்டில் போவேன் அப்படின்னா, ஏன்னா பெரிய நிறுவனம் இல்லை, எனது நிறுவனம் முதல் முயற்சி. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தயாரிப்பு களம் என்பது இப்போது சவால் நிறைந்த காலமாக இருக்கிறது. இருந்தாலும் அவரிடத்தில் சொன்ன பொழுது, சார் நான் பெரிய படங்களுக்கு செய்தது போன்று அதைவிட பயமாக உங்கள் கதையை நான் கேட்டேன், நன்றாக இருக்கிறது, கதைக்கு ஏற்றால் போல் நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. எடிட்டிங் இன்னும் நான் தேர்வு செய்யவில்லை, வரை நாட்களிலே அதை உங்களுக்கு அறிவிப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நாட்களிலே கொரோனா காலமாக இருந்தது, படப்பிடிப்புகள் தாமதப்படுத்தியது, எலெக்ஷன் வேற உங்களுக்கு தெரியும், அதையும் தாண்டி நான் நின்று கொண்டிருக்கிறோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 9th. மறுபடியும் உங்களை நாங்கள் அழைப்போம். எனக்கு மிகவும் அன்பானவர்கள் பத்திரிகையாளர்கள், நான் நேசிப்பது அவர்களை. காரணம் என்ன என்று சொன்னால், சிறு வயது முதலே நான் ஒரு பத்திரிகையாளனாக வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு வந்தேன். அதற்காக பல முயற்சிகளை செய்தேன். ஆனால் என்னை இராணுவத்தில் பணியாற்றும்படியாக அது அழைத்து சென்றது. அங்கே பணிபுரிந்து 12 வருடம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சுட்டு வந்தால் எனக்கு திரைப்படம் என்பது உயிராக இருந்தது. திரைப்படத்தில் வர வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அநேகமாக இருந்தபடியினால் மறுபடியும் இந்த திரைப்பு வந்திருக்கிறேன். நீங்கள் எனது ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், புன்முருகனோடு ஏற்று வந்தீர்கள். நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்பாய் நேசிக்கிறவன், உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும். நான் உங்களைப் போன்றுதான் உங்களுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொள்கிறவன். நீங்கள் எவ்வளவு நேரம் எனக்காக தாமதமாகி வந்து நான் தாமதமாக்கிவிட்டேன், அதற்காக உங்களிடத்தில் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வளவு நேரம் நீங்கள் சிறப்பாக எங்களோடு பயணித்துக் கொண்டு நல்லதொரு ஆதரவையும் கொடுத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நீங்கள் சிறப்பாக்கிக் கொண்டிருப்பதை நினைத்து அறியன் பெருமை கொள்கிறேன். உங்களை இப்படிப்பட்டவர்களை நான் மிகவும் நேசிக்கிறபடியினால் மீண்டும் மீண்டும் உங்களோடு கூட நான் பயணித்து உங்களுடைய இந்த படத்தினை முடிக்கும் வரையும் உங்களுடைய ஆதரவும் அதற்கு மேலால் ப்ரமோஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் சவால் நிறைந்த உலகம், தயாரிப்பு களத்தில் நிற்கிறேன். நீங்கள் மிகவான எனக்கு அதிகமான ஆதரவை எனக்காக தர வேண்டும் சகோதரனாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு மேலாக என்னுடைய கதாநாயகர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். நன்றி, வணக்கம். ஹாய், ஐ அம் லிக்யா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அஸ் எ ஹீரோயின். நான் வந்து தமிழ் பொண்ணுதா. சார் வந்து என்கிட்ட மூவியோட ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபேமிலிக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன்,
எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு பண்ணா நல்லா வருவேன்னு சொன்னாங்க சார் அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நீ தான் சூட் ஆவ நான் வந்து அதர் ஸ்டேட் ஹீரோயின்ஸ் எல்லாம் நான் போடல தமிழ் பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால என்னை சூஸ் பண்ணி இந்த கதைக்கு போட்டுக்காங்கனால சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்தபடியாக மியூசிக் சார் பேசுங்க ஒரு வார்த்தை நான் இசையமைப்பாளர் சௌந்தர்யம் இந்த மரபு அப்படிங்கிற படத்தில் மண்மனம் மாறாமல் இசையமைச்சு கொடுத்துருக்கேன் இதற்கான இன்னும் சத்தமா இதற்கான கம்போசிங் நடந்துச்சு நடக்கும்போது மதிப்புக்குரிய நண்பர் விக்டர் இம்மானுவேல் அவர்கள் இயக்குநராக வந்தார்கள் கதை சொன்னார்கள் சொல்லிவிட்டு கம்போசிங் நடந்தது நடக்கின்ற போது விக்டர் இம்மானுவேல் அவர்கள் தான் பாடல் எழுதுகிறார் என்பது தெரியாது அன்றைய அளவில் நாங்கள் அதை நிர்ணயிக்கவும் இல்லை யாரையாவது ஒரு நல்ல கவிஞரை போடலாம் பாடலாசிரியை போடலாம் என்று தான் தீர்மானித்து இருந்தேன் ஆனால் கம்போசிங் நடத்துகின்ற பொழுது இயக்குநர் அவர்கள் டம்மி வார்த்தை என்று சொல்லுவார் சார் ஒரு கவிஞர் வர வரைக்கும் ஒரு பாடலாசிரியர் வர வரைக்கும் நான் சொல்கிறேன் அதை போட்டு டம்மியாக பண்ணுங்க ஏன்னா நீங்கள் போடுற டியூன் எனக்கு அப்சர்வ் பண்ண முடியலன்னு சொன்னார் அவர் டம்மியாக வர்ற வார்த்தையை போட்டு ஒரு டியூன் போட்டு காட்டினேன் அப்போ பார்க்கும்போது சீர்தூக்கி பார்க்கும்போது எல்லா வார்த்தையுமே நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்புறம் நானே தீர்மானித்தேன் ஏன் மற்றவங்கள்ட்ட போகிறத விட இவங்கள்ட்ட பண்ணும்போது எங்கள்கிட்ட ஒரு புதிய கருத்துக்கள் கிடைக்கும் அந்த புதிய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லதாக அமையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன் ஆறு சாங்கையும் அற்புதமாக எனக்கு படைச்சி கொடுத்துருக்காங்க இளைஞர்கள் நல்ல பாட்டை கருத்தான பாட்டை கேட்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க கேட்க முடியலையே கருத்தான பாட்டை கேட்கணும் கேட்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு கருத்து இல்லை பாட்டு பல இதில் இருக்குது அதே போல் குத்துப்பாட்டு கேட்கணும் ஆனால் காலத்துக்கும் குத்து போட முடியாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கும் இதில் குத்துப்பாட்டு இருக்குது சமுதாய சீர்கேடான பாட்டை கேட்கணும் ஆனால் அதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் அது மாதிரியான பாடல்தான் இருக்குது ஆக இந்த படத்தில் எல்லா அம்சமும் பாடல் கொண்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இசைக்களமும் கதைக்களமும் சேர்ந்த ஒரு திரைக்களம் தான் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏழு பாட்டு நான் வைப்பேன் நான் ஏழு பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா சேரமாண்டியாக இருக்கட்டும் சிந்திர தீபமாக இருக்கட்டும் கோபுர தீபமாக இருக்கட்டும் கலாட்டா கணபதியாக இருக்கட்டும் நான் பயத்து எந்த படமாக இருந்தாலும் அதில் அதிக பாட்டை வைப்பேன் ஒவ்வொரு பாட்டு ஹிட் ஆகணும் ஒரே ஒரு பாட்டு ஹிட் ஆகினா போதும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது அந்த வகையில் இதில் நான் சிரமம் நிறைய ஏற்றுக்கிட்டு எல்லா பாட்டையும் ஹிட் பண்ணியிருக்கேன் ஆறு பாட்டு இருக்குது சொல்ல முடியாது வீரக்காடியும் முடிகிறப்போ இன்னொரு பாட்டு வந்தாலும் வரும் அந்த வகையில் ஏழு பாட்டாக கூட அமையும் அப்படி சிறப்பான அம்சங்கள் இதில் நிறைய இருக்குது இந்த படமானது வெற்றியை ஈண்டெடுக்கும் அவருடைய முயற்சி என்பது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இந்த இயக்குனருடைய முயற்சி அல்ல இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனித நேயம் உள்ள இயக்குனர் இம்மானுவேல் அவர்கள் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் மறுமுறை உங்களை சந்திக்கும் போது அது வெற்றி விழாவாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக ஆனந்த போஸ் அவர்கள் விக்டர் சார் வந்து என்னை வந்து பார்க்கும்போது கதை தான் இருக்குது அப்போட்டா எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்டி பாட போகிறேன்னு தெரியல அப்போது என்கிட்ட வந்து சொன்னார் சார் நீங்கள் த்ரோட்டாக வரீங்க சார் மெயின் வில்லனாக பண்ணுறீங்கன்னொன்னே எனக்கு நான் வந்து சார் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை என்ன வில்லன்னா என்ன சார் அந்த ரியலாக நடிக்கிறாங்களா அந்த மாதிரி வில்லனாக பண்ணணுமா அப்படின்னு சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர்கிட்ட இருந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு அப்படி இருந்துச்சு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பார்த்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாச்சு கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுறேங்க இந்த கேரக்டர் சொல்லி வார்த்தையை கொடுத்துருக்குறேன் ஜெயிக்கிறது ஜெயிக்காது என்னுடைய நான் என்னுடைய முழு திறமையை நான் வந்து கொண்டு வரலான்னு தான் இருக்கேன் உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல எனக்கு என்றைக்கும் இருக்கணும் அது மட்டும் இல்லை சௌந்தர்யம் சார் பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லவே வேணாம் காதல் கடிதம்ன்ற ஒரு பெரிய ஹிட்டு சேரன் மாட்டியில் கொடுத்த ஒரு அருமையான இசையமைப்பாளர் என் நண்பர்
ப்ளஸ் அறிமுகமாகப்படும் இலக்கிய அக்கையின் வாழ்த்துக்கள். கேமராமேன் ப்ளஸ் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே வந்து என் கூட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்களா மாஸ்டர்? நிறைய எவ்வளோ படங்கள் நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மாஸ்டராக இருக்கும்போது நான் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. மரபுக்கு எனது வெற்றி. மாஸ்டர் பேசுகிறேன். நடன ஆசிரியர் பேசுங்க. வணக்கம். அக்ஷான் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இவர் ஒரு ப்ரொடியூசராக ஏன் ஜெயிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போ ஒரு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லாம் சொல்லுவாங்க எங்கள் ப்ரொடியூசர் அப்படி வரணும்னு. உண்மையாக ஏன் இவர் ப்ரொடியூசராக வரணும்னா, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை விட டபுளாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அமௌண்ட்லேருந்தும் சரி, கேட்குற எந்த ஒரு நம்பர் ஆஃப் டேஸாக இருந்தாலும் சரி, கேட்குற செட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் வந்து ரிஹர்சலுக்கு இவ்வளோ நாள் வேணும்னாலும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. அங்கே ப்ரொடியூசராக இருக்கார். ஹீரோவாக இவர் ஜெயிக்கணுன்றதுக்கு என்ன காரணம்னா, இவர் இதுக்கு முன்னே ஒரு 10 கிலோ ஜாஸ்தியாக இருக்கார். நாங்கள் சொன்னோம் 10 கிலோ ஜாஸ்தியாக இருந்தால் ஆடுறதும் சரி எதுவும் வந்து ஒரு நல்லா இருக்காதுன்னு நம்ம டீம் எல்லாமே சொன்னோடனே ஒரு 10 கிலோ குறைச்சாரு. குறைச்சி காட்டுறேன்னு சொல்லி ஒரு 10 லாம் கேஸ் வர சொன்னார், குறைச்சிட்டாரு. அது எப்படி குறைச்சாரு தெரியல. அதே மாதிரி அங்கே ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் நீங்கள் நாங்கள் சேத்துல சொன்னால் விழுவேன், கோமனை கட்டி நான் ஆட சொன்னால் ஆடுவேன், நீங்கள் என்ன ஒன்று சொல்லுங்கன்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தார். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல கேட்டகரி இருக்குனால ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர், உண்மையிலே நல்லவர். மீடியா கேட்க சொல்லல, அதனால் இவரெல்லாம் நல்லா வந்தால் எங்களை மாதிரி டெக்னீஷியன் நம்மளை மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லவங்கள்லாம் ஷைன் ஆகணும், அதுக்காகவாது நீங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், மக்கள் இதை பார்க்கணும். ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் இயக்குனர் ஜோதி அவர்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவர் என்ன இருக்குதுன்னா, கடந்த 7 வருடமா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் அதுக்குண்டான முயற்சிகள் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கோவிட் வந்து குறுக்கு வந்து கொஞ்சம் தடையாக இருந்தது. சரி அதை முடிச்சு ஜனவரி மாதம் திருப்பி சந்தித்தோம். சந்தித்த உடனே சார் இப்போ இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இமீடியட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி 2 பேரும் மீட் பண்ணி பேசினோம். பேசி முடித்த உடனே என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னாரு. மிக பிரம்மாண்டமான இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு கண்டென்ட். அந்த விஷயத்த உட்காந்து 2 பேரும் சரி பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசும்போது கதை மிக பிரம்மாண்டமாக நம்ம எதிர்பார்க்காத விட இன்னைக்கு ஒரு லெவல்ல வந்து இந்த கதை வந்தது. வந்தவொடனே இப்ப மரபு அப்படின்னு டைட்டில், மரபு அப்படின்னா கேள்வி ஒண்ணு, 1000 பதில்களை கொண்ட கேள்விதான் மரபு. 1000 கேள்வி, 1000 பதில்களுடைய கேள்விதான் மரபு. 1000 பதில் இருக்கு. நீங்க மரபுன்னு ஒரு இதுக்கு எடுத்து போட்டீங்கன்னா அதுல உள்ள நம்மளுடைய வேட்டையாடுற சமுதாயத்திலிருந்து வேளாண் சமுதாயம் வளர்ந்த வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், உலகம் பொருளாதார மயமாக்குள்ள மாட்டி வணிகவியல்ல என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக இப்படி பரபரப்பா சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கோம், நிதானத்தை எங்க தொலைச்சோம் அப்படிங்கிற அத்தனை உண்மையான கேள்விக்கும் மதில் உங்களுக்கு மரபு பதில் சொல். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த மரபு. அத மிகப்பெரிய லெவல்ல நீங்க எல்லாம் அந்த இந்த இது வெளியில வந்துச்சுன்னா மிக பிரமாண்டமான முறையில பேசப்படும். மற்றபடி இந்த இதுல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நாங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணியிருக்கிறோம். சீனியர் மோஸ்ட் 2 பேர் தூணா இருக்காங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் இவங்க 2 பேரும் எங்களை தூக்கி நிறுத்துறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அடுத்த ஒரு வருஷம் ஸ்டண்ட் மாஸ்டர் அக்பர் தங்க போட்டிருக்கிறேன். பயிற்சி சண்டை பயிற்சி எல்லாம் வந்து அவர் என்ன சொன்னாங்க, 5 ஸ்டண்ட் இருக்கு, அப்புறமா வந்து 6 சாங். கமர்ஷியல் தான், ஒரு பட்ஜெட் பிரம்மாண்டமான பட்ஜெட்டு, ஆனால் நல்லா இருக்கும். எங்களுக்கு பிஆர் உதவி செஞ்ச மேடம் பிரியா அவங்களுக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் மற்றவர்களுக்கு நன்றி.